Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனல்ல 8th max exercise 2.3 பார்க்க போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா first fill in the blanks. So x axis and y axis intersect at. So x axis உம் y axis உம் எந்த பாயிண்ட்ல நமக்கு intersect ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். So x axis and y axis சோ ரெண்டுமே நமக்கு எந்த பாயிண்ட்ல intersect ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல நமக்கு intersect ஆகும். So இது என்னது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது வந்து origin அப்படினு நமக்கு சொல்வாங்க. So அப்போ நம்ம ஆரிஜின் அப்படின்றது நம்ம எழுதலாம். அதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மோடது நம்மளுக்கு ஆரிஜின். ஓகே, ஸோ ஆரிஜின் ஆரிஜின் என்னது 0,0. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் இன் தேர்ட் குவாட்ரண்ட் ஆர் ஆல்வேஸ். தேர்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கும் எப்பவுமே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் எப்பவுமே நம்மளுக்கு ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நெகட்டிவ் ஆன்சர். ஓகேவா, நெகட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0,-5 பாயிண்ட் லைஸ் ஆன். 0,-5 நம்மளுக்கு எந்த இடத்துல பாயிண்ட் ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ இது 0, இது வந்து -5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்தோம்னா 0,-5 லைஸ் ஆன். இது என்ன, இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய் ஆக்சஸ். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0,-5 லைஸ் ஆன் ஒய் ஆக்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா த எக்ஸ் குவாடினேட் இஸ் ஆல்வேஸ் டேஷ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ் ஆன், இது பார்த்தீங்கன்னா ஆன் ஒய் ஆக்சிஸ். ஆன் ஒய் ஆக்சிஸில் இருக்கும்போது எக்ஸ் குவாடினேட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது. ஸோ தேர்ட் கொஷினை வச்சு நம்ம ஃபோர்த் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போது ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் குவாடினேட் ஆர் த சேம் ஃபார் த லைன் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ். ஸோ என்ன குவாடினேட் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் குவாடினேட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ -10,20 லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ -10,20. ஸோ இப்போது இதில் நம்ம வரையலாம். இப்போ -10 நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸில் வரும். இப்போ 20 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த பிளேஸில் நம்மளுக்கு வரும். 20 பாசிட்டிவ் 20. ஸோ அப்போ -10,20 நம்மளுக்கு இந்த பிளேஸில் வரும். ஸோ இது வந்து -10,20 நம்ம ரஃபாக தான் வரைகிறோம். ஓகேவா, ஸோ -10,20 இந்த பிளேஸில் வரும்போது இதை நம்ம என்னென்னு சொல்லணும், லைஸ் இந்த இது என்ன குவாட்ரண்ட், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ கொஷின் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க, -10,20 லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இது வந்து ட்ரூ ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா -9,0 லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. -9,0 நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்றத பார்ப்போம். -9 நம்மளுக்கு இங்கே வரும். 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ அப்போது இதனுடைய ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு, இது என்ன ஆக்சிஸ், வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ கரெக்டாக இருக்குதா? ஸோ -9,0 நம்மளுக்கு எங்கே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குதா? ஸோ அதனால் இதுவும் நம்மளுக்கு ட்ரூ. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா த கோஆர்டினேட் ஆஃப் த ஆரிஜின்ஸ் ஆர் 1,1 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆரிஜின் நம்மளுக்கு எப்பவுமே 0,0 தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே வந்து 1,1 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த குவாட்ரன்ஸ் வித்தவுட் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் ஆன் அ கிராஃப் ஷீட். ஸோ குவாட்ரண்ட் என்னென்ன குவாட்ரண்ட்டுன்னு கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணாமல், வித்தவுட் யூஸிங் த கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவில் இருக்கும் ரெண்டுமே. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டில் எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ்லையும் ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ்லையும் இருக்கும். தேர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு நெகட்டிவில் இருக்கும். அப்புறம் ஃபோர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ்லையும் ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ்லையும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இதை போடலாம் என்னென்ன குவாட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3,-4 வந்து என்ன குவாட்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் மைனஸில் இருக்குது. பாசிட்டிவ் மைனஸ் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 4. அடுத்தது 5,7 நம்மளுக்கு ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 2,1 வந்து பாசிட்டிவ், 0 வந்து நம்மளுக்கு 0 இருக்கப்போ நம்ம ரஃபாக வரைஞ்சோன்னா நம்மளுக்கு எப்படி வரும், 2 நம்மளுக்கு இந்த பிளேஸில் வரும். ஸோ 0 நம்மளுக்கு இதே பிளேஸ்லேயே வந்துடும். அப்போ இது லைஸ் வந்து என்னது, எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா -3,-5 இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், ரெண்டுமே மைனஸில் இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட். இப்போது -and பாசிட்டிவ்.
So minus and positive நமலுக்கு second quadrant. Minus 8, 0. So இதை நம்ம போட்டு பகண்டும் 0 வந்திருக்குனால. So minus 8 நமலுக்கு எங்க வரும் இந்த placeல வரும் 0 பிடினால் நமலுக்கு இதை placeலே வந்திரும். So அப்பா இது வந்து x-axis. அடுத்து பதிக்கினா 10, 0, 10 குட்திருக்காங்க. So அப்பா 0, அடுத்து 10. 10 positiveல இருக்கு. So அப்பா இது என்ன point பதிக்கினா? y-axis point. So answer பதிக்கினா y. அடுத்து minus 9, 50. அப்பா negative and positive இருக்கு. So இது வந்து second quadrant. Okay வா? So இதல்லாமே நம்ம mark பண்டும். அடுத்து நம்ம 4th sum எப்படி plot பண்டுது? 4th sumல என்ன question கிட்டுக்குங்கனா, plot the following points in the graph sheet. So எல்லா point நம்ம plot பண்ணும். So எப்படி plot பண்டுது அப்படின்றது பாப்போம். இப்ப நம்ம 4th இது பார்க்கலாம். So 4th பார்த்திங்க அப்படினா நமலுக்கு என்ன question கொடுத்துக்காங்கனா, plot the following points in a graph sheet என்ன கேட்டிருந்தாங்க. So எல்லாமே நம்ம plot பண்ணணும் இப்போ. So இப்ப பாத்தீங்கன்னா 5, 2 அப்படினு சொல்லி கொடுத்துருக்காங்க. So 5 and 2. So அப்ப x axisல 5, y axisக்கு நேரா 2. So இந்த place mark பண்ணோம். So இது வந்து point A. அடுத்தது பாத்தீங்கன்னா B வந்து -7, 3. So -7 இருக்கு, அதுக்கப்புறம் -3. -3 நம்மளுக்கு இங்கே வருது. ஸோ இப்போ -7, -3. ஸோ இந்த பிளேஸில் நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து பாயிண்ட் பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா -2, 4. -2 நம்மளுக்கு இங்கே இருக்குது. -2, 4. பாசிட்டிவில் 4 பார்க்கணும். ஸோ இப்போ நேராக பாசிட்டிவில் பார்த்தா இந்த பிளேஸ் நம்மளுக்கு வரும். அப்போது -2, 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு சி குவாட்ரண்ட். ஓகே, நம்ம ஏபிசிடினே நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் குவாட்ரண்ட்ஸ் எழுதாமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி. டி வந்து -1, -1. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து டி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இ. இ வந்து 0, -5. ஸோ 0, அதுக்கப்புறம் -5. ஸோ அப்போ இந்த பிளேஸ் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இது வந்து இ. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப். எஃப் வந்து 2, 0, 2, 0, 2, 0. எதுவுமே கிடையாது. அப்போ இதே பிளேஸ் தான் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு எஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2. ஜி வந்து நம்மளுக்கு 7, -4. ஸோ 7, -4. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பிளேஸில் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெச். -4, 0. ஸோ -4, 0 அப்போனா -4 இதுலேயே தான் இருக்கும். அப்போது இது வந்து நம்மளுக்கு ஹெச். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐ. ஐ வந்து 2, 3. ஸோ 2, நம்மளுக்கு 3 வரணும். ஸோ 2, +2. ஸோ 2, 3 நம்மளுக்கு இந்த பிளேஸில் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஐ. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜே. 8, -4. ஸோ 8, -4 நம்மளுக்கு இந்த பிளேஸ் தான் வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கே. 0, 7. ஸோ 0, அப்புறம் +7. ஸோ இந்த பிளேஸில் வரும். ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கே பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான், இதுதான் நம்மளுக்கு 4th. இப்போ நம்ம 5th சம் பார்க்கலாம். 5th சம்ல என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த கிராஃப் டு டிட்டர்மைன் த குவாடினேட்ஸ் வேர் ஈச் ஃபிகர் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஃபிகரும் எந்த குவாடினேட்டில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஸ்டார், ஸ்டார்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த பாயிண்டில் இருக்குது? எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3, ஒயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2. ஸோ அப்போ 3, 2 அதுதான் இந்த சம்முடைய ஆன்சரு. ஸோ இப்போ நம்ம எழுதலாம் 3, 2. ஓகே, ஸோ நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேர்டு. பேர்டு நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் பார்த்தீங்கன்னா -2, ஒயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஸோ 0 தான் இருக்குது. ஸோ அப்போ -2, நம்மளுக்கு 0. -2, 0. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சர்க்கிள். ரெட் சர்க்கிள் இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா -2, ஒயில் பார்த்தாலும் நம்மளுக்கு -2. அப்போ -2, -2. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டயமண்ட். ஸோ டயமண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயமண்ட் வந்து நம்மளுக்கு இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ இது எக்ஸில் பார்த்தீங்கன்னா -2, ஒயில் பார்த்தாலும் நம்மளுக்கு +2 இருக்குது. ஸோ அப்போ -2, 2. ஸோ -2, 2. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா -1, இங்கேயும் -1. ஸோ அப்போ -1, -1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே எக்ஸில் இருக்கிறது எழுதணும், அப்புறம் தான் ஒயில் இருக்கிறது எழுதணும். ஆண்ட் ஆண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸில் பார்த்தீங்கன்னா 3, ஒயிலில் பார்த்தா நம்மளுக்கு -1. ஸோ இப்போ 3, -1. ஆண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ. ஸோ மேங்கோ இங்கே இருக்குது. ஸோ இதில் எக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0, ஒயிலில் பார்த்தா நம்மளுக்கு 2. சரியா? அப்போ 0, 2.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹவுஸ்ஃப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ எக்ஸில் வந்து நம்மளுக்கு 2, ஒயில் பார்த்தா நம்மளுக்கு எதுலேயுமே இல்லை, அதுவும் ஜீரோ தான். ஸோ அப்போ நம்மளுக்கு 2,0 ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹவுஸ்ஃப்ளை வந்து 2,0. அடுத்தது மெடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளேஸில் இருக்குது மெடல். ஸோ மெடல் வந்து எக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா -3, ஒயில் பார்த்தா +3. ஸோ அப்போ -3,+3. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ எக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 0, ஒயில் பார்த்தா நம்மளுக்கு -2. அப்போது 0,-2 ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த சம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.